ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சத்யா. இன்றைக்கி நான் உங்களுக்கெலாம் என்ன சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு ஸ்டோரி டைம். ஒவ்வொருத்தரும் நம்மளோட வாழ்க்கையில் நமக்கான வாழ்க்கையை நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட இந்த நேரத்தில் வாழ்ந்துடணும். காலம் வந்து பொன் போன்றது, அது திரும்பவும் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம இருக்கிற நிலையிலேருந்து திரும்ப நம்மளுக்கு வந்துட்டு ஸ்கூலில், அதாவது ஸ்கூல் லைஃப்பில் வாழணும்னு ஆசைப்படுவோம். ஆனால் திரும்ப அந்த லைஃப்க்கு போக முடியுமா? அந்த அற்புதமான தருணங்களை நம்ம நினச்சி தான் பார்க்க முடியும். அந்த மாதிரி அந்தந்த காலகட்டத்தில் நமக்கான சந்தோஷத்தை நம்ம அனுபவித்து சந்தோஷமான சூழ்நிலையை வாழும்போது தான் நம்ம வாழ்க்கையை நிறைவு பண்ண முடியும். ஸோ அதுக்கு தான் இந்த ஸ்டோரி ரொம்பவே ஒரு பெஸ்ட் உதாரணமாக இருக்கும். ஒரு ஊரில் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் இருந்தார். ஸோ அவர் எப்போவுமே அந்த பிஸ்னஸில் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருப்பார், நிறையா சம்பாரிச்சிக்கிட்டே இருப்பார். எப்போவுமே அவருக்கு வந்துட்டு மைண்ட் ஃபுல்லாகவே பணத்தை எப்படி அட்ராக்ட் பண்ணும், பணம் வந்து அவர்கிட்ட ஃப்ளோ ஆகிட்டே இருக்கணும், அந்த கான்செப்டில் மட்டும்தான் இருந்துகிட்டே இருந்தார். இவருக்கு ஒரு அழகான மனைவி, அவருக்கு ரெண்டு குழந்தைகளும் இருந்தாங்க. ஸோ ஃபேமிலியும் அவரை வந்து அதை வந்து கவனிக்க மாட்டார். குழந்தைங்களுக்கு என்ன வேணும், அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டார். அவங்களோட வெளியில் ஒரு ஃபங்க்ஷனுக்கோ ஒரு கோவிலுக்கோ வேறு எங்கேயுமே அவர் டைம் வந்துட்டு அதுக்காக ஒதுக்கினதே கிடையாது. எப்பவுமே அவர் மைண்டில் இருக்கிறது மணி மணி மணி, பிஸ்னஸ், இது மட்டும்தான் இருக்கும். இப்படி இருக்கும்போது இவரோட குழந்தைங்க வந்துட்டு இவரை வந்துட்டு அடிக்கடி கூப்பிடுவாங்க, எங்களோட இருங்க டேடி, எங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், நம்ம எங்கேயாவது வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இவங்க ஒய்ஃபும் கேட்பாங்க. ஆனால் இவரும் வந்துட்டு ஒரே மிரட்டா மிரட்டி அவங்கள வந்துட்டு வாய் மூட வச்சுருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் இவர் எப்பவும் போல ரொட்டீனாக இவரோட பிஸ்னஸ் பார்த்துட்ருப்பார். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் இவருக்கு உடம்பு சரியாமல் போகுது. ஸோ அப்போ இவரோட லைஃபோட எண்டிங் பாயிண்ட்டுக்கு வந்துடுறாரு, அதாவது இவர் இறக்க போகிற தருணம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த டைமில் இவரை அழைச்சிட்டு போகிறதுக்கு ஒரு ஏஞ்சல் வராங்க. ஸோ உங்களுக்கு உண்டான காலம் முடிஞ்சிருச்சு, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. ஸோ அப்போ தான் அந்த பிஸ்னஸ் மேன் வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் எனக்கான வாழ்க்கையை நான் வாழவே இல்லை. ஸோ என்னோட குடும்பத்துக்காக நான் ஒரு நாளாவது நான் வாழ்ந்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அந்த ஏஞ்சல்கிட்ட கேட்குறாரு. ஸோ அப்போ அந்த ஏஞ்சல் சொல்கிறாங்க, இல்லை இல்லை, உங்களுக்கு அவ்வளோ டைம்லாம் இல்லை, நீங்கள் உடனடியாக வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இவர் மறுபடியும் அந்த பிஸ்னஸ் மேன் கேட்குறாரு, சரி எனக்கு ஒரு ஆஃப் டேவாவது டைம் கொடுங்க, நான் என் குடும்பத்தோட ஒரு நாள் கூட நான் வாழ்ந்தது கிடையாது, ஒரு ஆஃப் டேவாவது நான் அவங்கள சந்தோஷமாக அவங்க கூட இருந்துட்டு வரேன்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ அப்போ அந்த ஏஞ்சல் சொல்கிறாங்க, இல்லை உங்களுக்கு வந்துட்டு இவ்வளோ நாள் டைம் கொடுத்தோம், ஸோ அதில் நீங்கள் யூஸ் பண்ணவே இல்லை, ஸோ அதனால் நீங்கள் உடனடியாக வந்தே தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திரும்பவும் இவர் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறாங்க, அட்லீஸ்ட் எனக்கு ஒரு மணி நேரமாவது எனக்கு டைம் கொடுங்க, நான் என் ஃபேமிலியோட சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அப்போ அந்த ஏஞ்சல் சொல்கிறாங்க, ஒரு மணி நேரம் இல்லை, உங்களுக்கு வந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் கூட கொடுக்க முடியாது, நீங்கள் வந்தே தான் ஆகணும், உங்களுக்கு உண்டான காலங்களில் நீங்கள் சந்தோஷமாக வாழ்கிற வாழ்க்கையை நீங்கள் அனுபவிக்காமல் வந்துட்டீங்க, அதுக்கு இங்கே நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது, ஸோ உங்களோட பீரியட் முடிஞ்சிருச்சு, நீங்கள் வந்து தான் ஆகணும்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ தான் சரி ஃபைனலாக எனக்கு அட்லீஸ்ட் ஒரு 5 மினிட்ஸாவது கொடுங்கன்னு இவருக்கு ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறாரு. ஸோ அதுவும் முடியவே முடியாதுன்னு ஏஞ்சல் சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ தான் இவர் என்ன சொல்கிறாருன்னா, சரி எனக்கு எதுவுமே வேணாம், எனக்கு ஒரே ஒரு நிமிஷம் டைம் கொடுங்க, நான் வந்துட்டு என்னோடய ஃபேமிலியில் நான் வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அப்போ தான் அந்த ஏஞ்சல் வந்துட்டு, சரி உங்களுக்கு வந்துட்டு ஒரே ஒரு நிமிஷம் கொடுக்குறேன், நீங்கள் என்ன பேசணுமோ பேசிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த பிஸ்னஸ் மேன் வந்துட்டு ஏஞ்சலை ரொம்ப, அதாவது கண்ணில் வந்துட்டு கண்ணீரோட அந்த ஏஞ்சலை வணங்கிட்டு உடனே அவங்க ஃபேமிலி பார்க்குறாரு, அதாவது அந்த அவங்க ஃபேமிலியில் அவங்க பையனை மட்டும் கூப்பிட்றாரு. ஸோ அவங்ககிட்ட சொல்கிறாரு, அவங்க எல்லாருமே சுற்றி இருக்காங்க, பட் அவங்க பையன்கிட்ட மட்டும் சொல்கிறாரு, இது வரைக்கும் என்னோடய வாழ்க்கையில் நான் எனக்காகவோ உங்களுக்காகவோ வாழ்ந்ததே இல்லை, பணத்தை நோக்கி மட்டும்தான் வாழ்ந்தேன், இனி உங்களுக்கான வாழ்க்கையை நீங்கள் ஒவ்வொரு நிமிஷமும் எப்படி சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறத மட்டும் பார்த்து நீங்கள் வாழுங்க, டைம்ங்கிறது ரொம்ப முக்கியம், அந்த டைமை நீங்கள் உங்கள் சந்தோஷத்துக்காக மட்டும் பயன்படுத்துங்க, பணத்தை நோக்கி போனால் பணம் மட்டும் சந்தோஷத்தை தராது அப்படின்னு சொல்லி அந்த பிஸ்னஸ் மேன் அவங்க பையன்கிட்ட சொல்கிறாரு. நான் செஞ்ச தவறை இனி நீங்கள் யாரும் செஞ்சிடாதீங்க, நீங்கள் 3 பேரும் ரொம்ப ஒற்றுமையாக சந்தோஷமாக இனி வாழ போகிற வாழ்க்கையை நிம்மதியாக வாழுங்க அப்படின்னு சொல்லி, ஐ மிஸ் யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிஸ்னஸ் மேன் அந்த ஏஞ்சல் கூடவே கிளம்பிடுறாரு.
ஸோ நம்ம வாழ்க்கையில் நம்ம நிறைய பேர் செய்கிற தவறு இதுதான் நிஜம் இதுதான் உண்மைன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்து மேலேயே அடிக்ட் ஆகி அட்ராக்ட் ஆகி அதை மட்டுமே நோக்கி நம்ம வாழ்க்கையை செலுத்திகிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை நம்மளோட நமக்கு உண்டான டைமை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. பணம் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான அத்தியாவசியம்தான். இருந்தாலும் அதை மட்டுமே உலகம்னு நினச்சிட்டு நம்ம எல்லாரும் அதை நோக்கியே அது பின்னாடியே போகக்கூடாது. நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்காகவும் நம்ம கூட வாழ்கிறவங்களுக்காகவும் நம்மளையே நம்பி சார்ந்து இருக்கிறவங்களுக்காகவும் நம்ம வாழ்க்கையை நம்ம சந்தோஷமாக வாழணும். ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் ஒரு ஏக்கம் இருக்கும், நம்மளுக்கு இது இல்லையே அது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. என்னைக்கு என்ன உங்களுக்கு சொந்தமாக இருக்குது உங்ககிட்ட இருக்கிறத நீங்கள் நேசிங்க, சந்தோஷமாக வாழுங்க, நிம்மதியாக இருங்க. நம்ம வாழ்கிற இந்த வாழ்க்கையில் நம்மளோட வயசில் ஒவ்வொரு ஏஜுமே நம்மளுக்கு ரொம்பவே ஒரு அனுபவம் தான். ஸோ அதை பர்ஃபெக்டாக ரொம்ப எப்படி சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு புரிஞ்சு வாழ்ந்தாவே நம்ம எப்போவுமே நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கலாம். சில பேர் வந்துட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த டைமை வேஸ்ட் பண்ணுவாங்க, டைமை வந்துட்டு எதுக்கு இப்படி அதாவது வீணடிக்கிறாங்கன்னே தெரியாமல் அதை வீணடிப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி வாழ்ந்துருக்கலாமே இப்படி செஞ்சுருக்கலாமேன்னு சொல்லிட்டு பின்னாடி வருத்தப்படுவாங்க. இன்னும் சில பேர் வந்துட்டு ஒரு விஷயத்தை நோக்கியே போயிட்டுருப்பாங்க, இந்த பிஸ்னஸ் மேன் மாதிரி. ஸோ நம்ம வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை மட்டும் நோக்கி பார்க்காம அதை நோக்கி போகாமல் நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா விஷயத்தையும் பார்க்கணும், எல்லா விஷயத்துலேயும் நன்மையும் அடையணும். வாழ்கிற காலத்தை விட்டுட்டு அதுக்கப்புறம் வாழ்ந்து முடிஞ்சதுக்கப்புறம் இப்படி வாழ்ந்துருக்கலாம் அப்படி வாழ்ந்துருக்கலாம்னு சொல்லிட்டு கவலைப்படுறதை விட்டுட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிமிஷத்தையும் ரொம்ப அற்புதமாகவும் சந்தோஷமாகவும் வாழுங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து பல நன்மைகளும் வெற்றியும் வந்துக்கிட்டே இருக்கும். நல்லதே நடக்கட்டும். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் ஈர்ப்பு விதியின் ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ 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 யூனிவர்ஸ்.